ஜோதிடத்துல இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் சோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக கலந்துருக்காங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறம்மா நல்லா இருக்கிறம்மா சார் இப்ப வந்து நீங்க நிறைய பேரியல் பரிகாரம் ஏகப்பட்ட பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி நான் உங்களை வந்தப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா ராகத்தை வச்சு வந்து பரிகாரம்லாம் சொல்லியிருந்தீங்க அதுவும் வருஷம் பதினாறு அந்த படத்துல வந்து அஹ் பழமுதிரி சோரை அந்த அந்த சாங் வந்து நம்ம கேட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி அதுக்கான இது சொல்லியிருந்தீங்க அது பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ அது மாதிரி அந்த பரிகாரம் வந்து ராகங்களை கேட்கும் அது உண்மையாவே பழிக்குமாது கண்டிப்பா பழிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்கும் இதுக்கு வந்து டிரான்சிட் சப்போர்ட் பண்ணணும் டிரான்சிட்னா கோச்சார கிரகங்கள் இந்த இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி ராசி இந்த ராசிகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து தேவையில்லாத அலைக்கழிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த சந்திரன் ராகு சேர்ந்தால் அதற்கு என்ன ராகம் கேட்கணும்னு ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா ராகுங்கிறது அது வந்து சர்ப்பத்தை சுட்டி காட்டக்கூடியது சந்திரன்கிறது மனசு சம்மந்தமான ஒரு விஷயம் சந்திரன் தான் மனோகாரகன்னு பேர் சூரியன் தான் பிரெயின் மூளை அதில் உதிக்கக்கூடிய சிந்தனை சந்திரன் அதில் உதிக்கக்கூடிய சிந்தனை சந்திரன் அப்போ அந்த சந்திரன் மேலே கோச்சாரத்தில் ராகு வரும்பொழுது அவங்க சலனப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க ஒரு இன்ட்ரிவியூ அண்டர் பண்ண போனாலோ அல்லது ஒரு ஒரு தேர்வு எழுத போனாலோ அவங்க நேரடியாக வந்து பார்த்துட்டு போனாங்க மகாலட்சுமின்னு பேர் வெஸ்ட் மாம்பழத்தில் இருக்காங்க நேற்று வந்து ஈவினிங் வந்து பார்த்துட்டு போனாங்க என்னுடைய என் கூட இருந்தாங்க அப்போ அவங்களும் அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவும் வந்து பார்த்தாங்க அவங்க பொண்ணு வந்து சிஏ எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்போ அந்த பொண்ணு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து சில பரிகாரம்லாம் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டாங்க நேற்று திருப்பி வந்து பாஸ் ஆகிடுவாங்களா அப்படின்னு கேட்டு போகிறக்காக வந்தாங்க அப்போ நான் அந்த ஹாரஸ்கோப் வச்சுட்டு இந்த பொண்ணு தேர்வு ஹால் மாற்றி போய் உக்காந்தாங்களான்னு கேட்டேன் ஆமாம் சார் ஹால் மாற்றி போய் உக்காந்து டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு சிம்மராசி பூரா நட்சத்திரம் சந்திரன் தான் மாற்றம் ஸோ அந்த ராகு போய் அதெல்லாம் மாற்றம் பண்ணும் இதெல்லாம் பண்ணும் அப்போ அந்த டென்ஷனை உண்டாக்கும் ஒரு பாம்பை பார்த்தா என்ன பண்ணுறோம் டென்ஷன் ஆகிறோமா இல்லையா ஐயோ பாம்பு ஓடுறமா இல்லையா அது யாரையும் கடிக்க போகிறதில்லை நம்ம போய் அதை அடிக்கிறோம் ஸோ அப்போ அந்த டென்ஷன் அவங்கள்ட்ட இருக்கும் அலைக்கழிப்பு இருக்கும் அப்போ அந்த சர்பதோஷத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சில ராகங்கள் இருக்குது அசாவெரி ராகம்ங்கிற ராகம் அது வந்து சர்பதோஷத்தை கண்ட்ரோல் பண்ணும் அதில் வந்த பாடல் தான் அது அது கர்நாடக சங்கீதமாக கேட்குறதுக்கு அதுக்கான ஞானம் நமக்கு வேணும் ஸோ அது கர்நாட்டிக் எனக்கு தெரிஞ்சால் அது எனக்கு ஓகே அது எனக்கு பிடிக்கும் கர்நாடக சங்கீதமே தெரியாதவங்களுக்கு போய் நீங்கள் கர்நாட்டிக் கேளுங்கன்னா கடுப்பவங்களா இல்லையா அப்போ ஆல்ரெடி அந்த அசாவரி ராகத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது அப்போ அவர் கல்ஃபில் இருந்து அவர் அப்ராடு போகிறவருக்கு அவர் யூகே இன்டர்வியூக்கு எம்பசிக்கு போகிறாரு சலனமாக இருக்குது சார் மெசேஜ் போடுறாரு சரி அவரை சாந்தப்படுத்தணும் அப்போ இசையால் பண்ணிடலாமே லண்டனில் இருக்கறவருக்கு போய் நான் போய் கருமாரியம்மனை போய் கும்பிடுங்கன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த அந்த ராகம் போங்க சார்ன்னு சொல்லி இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி ஃபேமிலியோடு இருக்கார் ஸோ இது ராகத்தால் கண்டிப்பாக தீர்க்க முடியும் அதுக்கு நிறைய சான்று இருக்குது ஏகப்பட்ட சான்று இருக்குது இப்போ உதாரணமாக பாடல் பாடி திறந்த வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருஞான சம்பந்தர் வந்து பாட்டு பாடி திறந்த கோயில் தானே அது சான்றாக இன்றைக்கி இருக்குல்ல கல்வெட்டில் இருக்குல்ல கோயில் நட சாத்தி வச்சுருக்கிறாங்க திருஞான சம்பந்தர் வந்து பாட்டு பாடி திறந்த கதவு வேதாரண்யத்தில் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது அதே திருவையாற்றில் வாழ்ந்தவர் மகான் மிகப்பெரிய மகான் தியாகராஜர் அவர் ஓட்ட கீர்த்தனைகளும் சண்டபாணி தேசிகர் அவங்க கொண்டு வந்ததும் நிறையா இளையராஜாய் நிறைய பயன்படுத்தியிருக்கார் அவங்களுடைய நாதங்களை நிறையா ராகங்களை நிறையா பயன்படுத்தியிருக்கார் ராகத்தால் சாதிக்க முடியும் அதற்கு சான்று அக்பருடைய அவையில் அக்பருடைய அவையில் தான் சே அப்படின்னு சொல்லக்கூடிய தான் சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு யோகி அவருடைய அக்பருடைய அவையில் நடந்து வருவாராம் பாடுவாராம் விளக்குகள் போல எரியுமா தீபம் எல்லாமே தீபங்கள் எண்ணெய் ஊற்றி போட்டு வச்சிருப்பாங்க அக்பர் அவையில் வந்து உட்கார்ந்த உடனே அவர் வந்து பாடுவார் பாடினோடனே தீபங்கள் எரியும் பாடி முடிச்சு அதை அணையிறதுக்கும் பாடல் பாடுவாராம் அணையுமா அதற்கு சான்றாக நீங்களும் எல்லாரும் கேட்ட பாடல் நம்ம இருக்கிற காலத்தில் இளையராஜா ஐயா அதை நினைவு கூர்ந்து பாடலாகவும் எழுதி இசையாகவும் போட்டிருக்கிறார் எனக்குள்ள ஒரு ஒன்று ஒரு படம் இருக்குது எல்லாரும் அந்த படம் பார்த்துருப்பீங்க கமல்ஹாசன் ஐயா நடித்த படம் அதில் வந்து மேகம் கொட்டட்டும்னு ஒரு சாங் வரும் அந்த சாங்கில் ராகங்களால் தீபங்களை ஏற்றி வைத்தான் தான் சே அப்படின்னு பாடியிருப்பார் ராகங்களால் மேகங்களை நிறுத்தி விட்டேன் நானே அப்படின்னு சொல்லி எஸ்பிஐயா பாடியிருப்பார் ஸோ ராகத்தால் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் பிறந்த கால ஜாதகமும் கரெக்டாக அந்த கோச்சாரத்துக்கும் தகுந்தவாறு எடுக்கணும் தேவையில்லாம் ராகம் கொடுத்தா சிக்கலாயிரும் ஸோ பிறந்த காலம் ஒம்பது கிரகத்து மேலே நிகழ்கால ஒம்பது கிரகங்கள் மோதுது இந்த உராய்வில் இவங்களுக்கு இதில் என்ன தசாபுத்தி நடக்குது எந்த தசா எந்த பிளானட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கு இதில் இதனுடைய எதிரிடையில் போய் எந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு அதை ஆஃப் பண்ணணும் அதை ஆஃப் பண்ணால் இது வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது அந்த ராகத்தை தேடி கண்டுபிடிச்சி சொல்லி நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து நான் இல்லை பிரபஞ்சமே காரணம் நான் ஒன்றுமே இல்லை புரியுதுங்களா நீங்க அந்த பாட்டு கேட்டு இருப்பீங்களே எனக்குள்ள ஒன் படம் பாத்தீங்கன்னா அதுல ராகங்களால் தீபங்களை ஏற்றி வைத்தான் சேனு எஸ் பி ஐயா பாடுவாரு புரியுதுங்களா அதுல அன்னைக்கே வந்துருச்சு அந்த பாடல்லாம் சோ வாரணாசியில வாழ்ந்தவர் அவர் காசியில வாழ்ந்த ஒரு மிக பெரும் யோகி இறைவனை பாடி தான் அவர் எல்லாமே பண்றாரு பாடி கதவ அதே தமிழ் மண்ணில வாழ்ந்த திருஞான சமந்தரம் எல்லாருக்கும் தெரியாதவங்க யாரும் கிடையாது அவர் பாடி திறந்த கோயில் தானே அது வேதாரண்யம் இது இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ஆனால் நிறையா வழக்கு வழக்கு நம்ம மனித வழக்கத்துக்குள்ளக்க ஒரு விஷயம் கூட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க இயேசுதாஸ் ஐயா வந்து சபரிமலைக்கு போனப்போ அவர் உள்ளே அளவு பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரியும் அவர் நான் பாடுறேன் கதவு திறக்கணும்னு சொன்ன மாதிரி மேபி இருக்கலாம் அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கலாம் இல்லாமல் இல்லை நம்ம விடுற சுவாசம் உண்மைதானா சுவாசத்தை நிறுத்தினா என்ன ஆகும் ஸோ அப்போ இந்த கிரகங்களை சலனப்படுத்துவது சர்ப்ப கிரகங்கள் அதில் நல்ல சல நல்ல சலனமாக இல்லை தீய சலனமானு கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய தசாபுக்தி அதனுடைய எதிரடையில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குது எதிரடை நட்சத்திரம்ல ஒரு நட்சத்திரம் இருக்குது ஒரு கிரகம் புத்தி நடத்துதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான கிர நட்சத்திரங்களில் போய் வேறு கிரகம் உட்காந்துச்சுன்னா அதை வேலை செய்யக்கூடாது இதுக்கு பேர் எதிரடை நட்சத்திரம்னு பேர் கோள்கனின் கோலாட்டம்னு சொல்லி புக்காக எழுதுனவர் மிகப்பெரும் ஞானி நான் பார்த்து வளர்ந்த நான் பார்த்த ஞானி கோவையில் இருந்தார் மிக பெரும் ஞானி தயானந்த மகரிஷின்னு சொல்லி அவர் தான் கோள்களின் கோலாட்டம்னு புத்தகம் எழுதினவர் ஸோ அவருடைய புத்தகமும் எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் நிறையா பேர்ட்ட படிச்சிருக்கிறேன் இதில் அவர் மிகப்பெரிய ஞானி அவர் வந்து இது இன்றைக்கி இல்லை அவர் தயானந்த மகரிஷி ஐயா தன்னுடைய தன்னுடைய உடல் பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் உட்கார்ந்து ஜாதக எழுதி புத்தக எழுதினவர் அவர்கிட்ட படித்த மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கொஞ்ச நஞ்ச பேரில் கருத்து பற்றைன்னு சொல்லி கோயம்புத்தூரில் வகுப்பு நடத்துவார் அதில் கிட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணு அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஏழில் என்னுடைய ஜாதகம் பார்த்துட்டு இந்த லொக்கேஷனில் வீடு வாங்குவேன்னு சொன்ன மகரிஷி தயானந்த மகரிஷி இந்த லொக்கேஷனில் உனக்கு வீடு வரும் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆ செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாந்தே வீடு வாங்குவேன்னு எழுதி கொடுத்தாரு கரெக்டாக அதை வீடு வாங்கி ஒரு வருஷத்தில் இறந்துட்டார் அதுக்கப்புறம் நான் பட்ட அவலங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு அன்னைக்கே சொல்யூஷன் கொடுத்துருந்துருப்பார் மிகப்பெரிய ஞானி கோள்களின் கோலாட்டம் ஞான சிந்தாமணின்னு பத்திரிக்கை ஆசிரியர் அவர் தான் எதிரடை நட்சத்திரம்னே கண்டுபிடிச்சவர் மிகப்பெரும் ஞானி அவர் தான் நிறைய அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காரு அப்ப அந்த எதிரடையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இதை வந்து பால் இந்த தசாபுக்தியை அதை ஆஃப் பண்றதுக்கு இந்த ராகங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது ஜோதிடத்தில் இருக்க நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பான தெளிவான விளக்கங்களை நமக்கு கொடுத்திருந்தாங்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் சார் அவர்கள் இது மாதிரி தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தன்